ஏஞ்சல் ரைசிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இப்போ சில பேர்லாம் வந்து அடிக்கடி சிக்காயிட்டே இருப்பாங்க, அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயத்தில் நோய்வாய்ப்பட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டும் இருப்பாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் சரியானா திருப்பி வந்து அடுத்த ட்ரீட்மெண்ட் புதுசாக ஸ்டார்ட் ஆகும், அது சரியானா அடுத்தது, அந்த மாதிரி கண்டினியூஸாக நோய்வாய்ப்பட்டுட்டே இருக்காங்க. ஏன் இவங்களுக்கு வந்து சீக்கிரமாக சரியாகவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது அப்படின்னா, அவங்க வந்து இந்த பரிகாரம் பண்ணலாம். இந்த பரிகாரம் எப்படி பண்ணணும்னா, ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை 3 சனிக்கிழமை கண்டினியூஸாக பண்ணுங்கள். அதுலேயே நல்ல அந்த ஹெல்த் ரீதியாக நல்ல மாற்றங்கள் அவங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த சனிக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னா, அரிசி மாவு இருக்குல்ல, அரிசி மாவில் வந்து ஒரு ஸ்வீட்டாக ஏதாவது செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊரில் மாரியம்மன் பண்டிகைக்கெல்லாம் ஒரு மாவிளக்கு போடுறதுக்கு ஒரு மாவில் அரிசி மாவில் ஒரு ஸ்வீட்டு செய்வோம்ல, அதே மாதிரி ஸ்வீட்டில் அப்படி செஞ்சுக்கோங்க. அரிசி மாவில் ஒரு பால்கோவா அந்த மாதிரி ஒரு இதில் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து கையில் எடுத்துட்டு, அதே மாதிரி ஒரு கிளாஸில் தண்ணி, அந்த தண்ணியை கையில் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்வீட்டை, அந்த யாருக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுதோ அவங்கள உட்கார வச்சு அவங்கள தலையை 7 தடவை சுற்றி போடுங்க. 7 தடவை சுற்றி போட்டு அதை வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு, திருப்பி அந்த தண்ணி, ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்கள, அதையும் அவங்க தலையை 7 தடவை சுற்றி போடுங்க. ஸோ இப்படி இது வந்து ஒரு திருஷ்டி கிடைக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸ் அது என்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் கிளென்ஸ் பண்ணுறோம் அவங்கள. ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்வீட் ஒன்று செஞ்சு வச்சுருக்கீங்களா, இதை வந்து மாடுகளுக்கு கொடுக்கணும். ஸோ மாட்டுக்கு போய் அதை கொடுத்துட்டு அந்த தண்ணியை உங்கள் வீட்டில் இருக்க மரங்களுக்கோ செடி கொடிகளுக்கோ அந்த தண்ணியை வந்து பிளான்ட்டில் வந்து ஊற்றிடணும், செடிக்கு வந்து ஊற்றிடணும். ஸோ இப்படி கண்டினியூஸாக 3 வாரம் சனிக்கிழமை பண்ணுங்கள், அவங்களோட ஹெல்த்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இனிமேல் வந்து அடிக்கடி சிக்காகாமல் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உருவாகும். தேங்க்யூ.